ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்பர்ஸ் காலாண்டு முடிவுகளுக்குள்ளே வருவோம். மகேந்திரா சிஐஇ அப்படிங்கிறது, இது வந்து சிஐஇங்கிறது ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த நிறுவனம். இது வந்து ஒரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருக்கோம். இது வந்து 10 ரூபாய் பங்கு, 12,000 கோடி மார்க்கெட் கேப். இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் டிசம்பர் டு டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 300-400 கோடி பண்ணுறாங்க. இந்த வருஷம் 600 கோடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. 600 கோடி பண்ணுற கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. எத்தனை மடங்கு மார்க்கெட் கேப் இருக்குது. பட் பிஇ ரேஷியோன்னு பார்க்க போகையில் வந்து வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 இருக்குது ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிக்கு. இது ஹையா லோவான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இஸ் எ குட் கம்பெனி. கடன் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, அதையும் பார்த்துருவோம். 1247 கோடி இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த காலாண்டு முடிவில் இந்த குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட், இயர் ஆன் இயர் 30% ஏறி இருக்குது. ஈபிட்டா மார்ஜின் வந்து 316 கோடி வாசஸ் 268 கோடி. ஸோ ஈபிட்டா வந்து ஈபிட்டா மார்ஜின் வந்து 11.63 கோடி வாசஸ் 12.84 கோடி. ஸோ ஈபிட்டா மார்ஜின் இறங்கத்தான் செஞ்சுருக்கு. ஸ்கிரிப்டை வந்து பார்த்திங்கன்னா ஆனால் புல்லிஷாக தான் இருக்குது. இன்றைக்கி ஆல் ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா 52-week ஹையில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. 317 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லியில் மேபி டாப் ஃபார்மேஷன் ஆயிருக்கலாம். இது வந்து வெரி ஏர்லி டு கமெண்ட். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெரிய இது வந்து ஏறுற அளவுக்கு ஒன்றும் பெரிய ரிசல்ட்ஸாக எனக்கு தெரிஞ்சப்படலை. ஸோ பட் டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு 1% ஸ்கிரிப்ட் வந்து உயர்வை தான் சந்திச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் புதுசாக உள்ளே வர்றவங்க வெயிட் பண்ணி வாங்கலாம். திஸ் இஸ் ஐ ஸ்ட்ராங்லி சே தட். ஸோ அடுத்து ஒரு பங்கு குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். சி, குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல் வந்து 3,723 ரூபா இருக்குது. 40,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. இது வந்து அயனாக்ஸ் குரூப்பு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் பங்கு, ROE 19, ROC 20, அது எல்லாமே நம்மளோட க்ரைட்டீரியாவில் பாஸ் ஆகி தான் இருக்குது. பிஇ ரேஷியோ 38 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. டெக்னிக்கலாக வந்து அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸை முடிச்சுருவோம். இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1700 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் 1000 கோடி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ 40 மடங்கு இருக்குது வேல்யூவேஷன். ஸோ 40 மடங்கு, அதாவது ப்ராஃபிட்டை விட 40 மடங்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வெரி ஸ்மால் ஈக்விட்டி 11 கோடி, 4,787 கோடி ரிசர்வ்ஸ் இருக்குது, கடன் 1700 கோடி இருக்குது. டெக்னிக்கலாகவும் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு டெய்லியில். பட் டெக்னிக்கலாக வந்து 200-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. இது வந்து ஒரு 3000 ரூபா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. ட்ரெண்டு வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி வேல்யூவேஷன் ஹை அப்படின்னு சொல்லி இறங்கலாம். சம் ப்ராஃபிட் டேக்கிங் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 2,497 ரூபா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. ஸோ எனி டவுன் ட்ரெண்ட் இது வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது வாங்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு குட் கம்பெனியாக தான் நல்லப்படுது. எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 6% குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும், 24% இயர் ஆன் இயரும். ஆல் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், டாப் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் பூராமே இதே மாதிரி தான் சேல்ஸ் கூடியிருக்கு. மார்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5%, ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 5% ஏறி இருக்கு, இயர் ஆன் இயர் 20% ஏறி இருக்கு, மார்ஜின் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். இது வந்து நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் பேட், இஸ் அ குட் நம்பர்ஸ். பட் டெக்னிக்கலாக நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சி, எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் வந்து 3,495 ரூபாய், 200 வீக் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது வீக்லியில். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா 200-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. இன்னும் டெக்னிக்கலாக ஒன்றும் ஒரு பைக்காலோ பிரேக் அவுட்டோ எதுவுமே கொடுக்கல. ஸோ இதை அப்சர்வேஷனில் வச்சுக்கலாம். பட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, லைக் இன் லைன் வித் ஆல் த அதர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸஸ். பட் நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு என்டையர் செக்டர் ரிவர்ஸ் ஆகல, இதுவும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. பாலிகேப் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு.
ஸோ காலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து 21% சேல்ஸ் கூடியிருக்கு, இயர் ஆன் இயர் 10% கூடியிருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ஈபிட்டா மார்ஜின் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா 30 வந்து 427 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க, வாசஸ் 292 க்ரோஸ் இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் 310 கோடியை விட இப்போ வந்து 427 கோடி பண்ணியிருக்காங்க. மார்ஜின் வந்து 9.74%லேருந்து கிட்டத்தட்ட 12.83% கூடியிருக்கு இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டரும் 11.36%லேருந்து 12.83%. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருக்குது பாலி கேப்ஸ். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 40,000 கோடி இதுவும் மார்க்கெட் கேப்பு, 2,700 ரூபா இருக்குது. ஸோ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ எல்லாமே நம்மளோட அடக்கத்தில் தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் பங்கு. நெட் ப்ராஃபிட் 1,200 கோடி கிட்டக்க பண்ணுறாங்க, 1,470 கோடி பண்ணுவாங்கன்னு இந்த ஆண்டுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து கடந்த 3 வருஷத்தில் 15% சேல்ஸ் க்ரோத் இருக்குது, 3 வருஷத்தில் வந்து ப்ராஃபிட் க்ரோத் 31% இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் கம்பெனி, இஸ் டூயிங் குட், ரொம்ப நல்லா இருக்குது, ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. 150 கோடி வந்து ஷேர் கேபிட்டல், 5,600 கோடி கிட்டத்தட்ட ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க, கடனே கிடையாது, 112 கோடி தான் கடன் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல பங்கு. ஸோ விலை இறங்கினா இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அப்சர்வேஷனில் நம்ம வச்சுக்குவோம். ஸோ இந்த ஒரு 4 பங்குமே வந்து ஒரு இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம், நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்குவோங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஐ ஹோப் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.